இது எங்கள் பண்ணையாளர் எங்கள் மாட்டுகளை அங்கே மேய்ச்ச திரையில் மேலே வச்சிருக்கக்குள்ள அங்கே போக எங்களை பிடிச்சி ஆறு பேரை பிடிச்சி அடிக்கிறதுல இவர் கடும் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் வச்சு இவருக்கு மருந்து செஞ்சு ஆளுநர் அனுராக் அவ தான் இதில் உதவி எங்களுக்கு கூடுதலாக செஞ்சவங்க. இது என்னென்னா அங்கே மேய்ச்சத்தை இது எங்களை கால்நடையில் சுட்டுருக்கி இப்படி இறைச்சி கொண்டு வராங்க. இதை போலீஸில் நன்றி போட்டு இன்னும் இல்லை. இது பெரிய மாடு இந்த சின்ன மாடு தான். இது என்னென்னா அவங்களை இந்த சர்வமதமாக்கள் எங்களை பிரச்சனையை வந்து பார்த்துடுறது அவங்க அந்த சர்வமதாக்களை பிடிச்ச இவருக்கு தான் நடிச்சு இவருக்கு வாய்ப்புகளுக்கெல்லாம் பைக்கியாக எங்களை மாட்டுக்காக மேய்ச்சி தரையில் வச்சு தான் வட்டி வைக்கிறாங்க. செத்தை எடுத்துருவாங்க, சாட்டி அப்படி உயிரோட விடுவாங்க, அப்படி எடுத்து சாகிறது தான். இருந்து அவன் சுட்டு உரிக்க எலும்பு கூடுவது தான் கொஞ்சம் கத்திராரு கத்தி அவர் மாட்டை சுட்டு போட்டாங்க. ஆசியா வளர்த்தத்தை சுட்டு போட்டாங்க. சும்மா வந்து எத்தனை மாடு சுட்டுருக்கேன்னு பாருங்க. அவர் மாட்டு தான் சுட்டுருக்கு. இந்த மாட்டுக்காரர் தான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. கால்நடை வளர்ப்போர் கமல நாயக்கு மயிலத்தவங்களும் மாதவன பணியாசங்க தலைவர் நீ சி என்ன நிமலன். நாங்கள் இரண்டாவது இடத்த வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரமாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்துக்காக கால்நடைகளை வளர்த்து வந்தனாங்க. 50 வருஷ காலமாக மயிலத்து முறையில் அப்பா 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 பாட்டம் காலத்தில் வளர்த்து வந்ததாகும். அந்த இடத்துல வந்து நாங்கள் கால்நடை வளர்த்து வரணும். இந்த எங்கள் பெருமாநிலத்தவர்கள் வந்து இதுமாதிரி வந்து அந்த காட்டை அழித்து எங்கள் மாநிலம் கிட்டத்தட்ட மெயின் இடங்கள்லாம் நெல் போயிட்டு உழவடித்து பயிர் செய்தார். பயிர் செய்து வந்ததில் எங்களை மாடுகளை பல்லாயிரக்கணக்கான எங்களுக்கு மாடு அழியப்பட்டிருக்கு. 7000 மாடு அழியப்பட்டிருக்கு. எங்கள் மாடு எங்களை மாட்டை நம்பி வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு தெருவில் வந்து வர 15 நாளாக வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு என்ன முடிவு என்று சொன்னால் எங்களை மேய்ச்சித்துறையில் இருக்கிற அந்த பெருமா இந்த சட்ட பயிற்சியாளர்களை வெளியேற்றி தந்தால் எதுவுமே ஜனாதிபதியோ இல்லை யாரோ வெளியேற்றி தந்தால் தான் நாங்கள் எலும்பு பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்த ஃபுல்லாக பயிர் செய்து பிடிக்கிட்டாங்க. இப்போ பயிர் செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இந்த மாட்டை கொண்டு போனோம்னா சுடுவாங்க வெட்டுவாங்க எங்களுக்கு அடிப்பாங்க. நாங்கள் அவ்வளோவான இதில் இடிக்க அவங்க நடத்தின கேஸ் எல்லாம் இதில் இடிக்க நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் எவ்வளோ என்ன சொன்னெல்லாம் பட்டு எங்களுக்கு இந்த பண்ணையை நம்பி 3000 குடும்பம் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. 980 பண்ணையாளர் இருக்கி அது உதவியாளராக 3000 குடும்பம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களோட வருமா ஒவ்வொரு நாளும் ஒரு மில்க் ஒன்று வந்து 3000 லிட்டர் பால் வழங்கி வந்தாங்க. இப்போ ஒரு 2-3-5 மாதம் வச்சு பால் இல்லை ஒன்றும் இல்லை. மேய்ச்சித்திரையில் தண்ணி இல்லை ஒன்று இல்லாமல் கிடந்து கஷ்டப்பட்டு மாட்டை வச்சுருக்க இப்போ வந்து பைக்கியால் உடம்பு செலுத்திருக்கிறாங்க. என்ன நீதி நியாயம் மகா அவங்களுக்கு நாங்கள் அவங்கள மாவட்டம் இல்லை மட்டக்குளம் மாவட்டத்தில் உள்ள வெள்ளப்புறத்தில் உள்ள ஒரு பெரும்போ வச்சு அரசாங்க அதிகாரியாலையோ வன அரசாங்க அதிகாரியாலையோ அமைச்சர்மார்களோ ஒதுக்கப்பட்டேன்னா மயிலத்தோட மாதவன் என்றது. இதெல்லாம் நாங்கள் எங்களை கால்நடையை வளர்த்துக்கொண்டோம். தயவு செய்து யாராவது சரி ஏன்னா எங்கள கோரிக்கை என்னவென்று சொன்னால் அந்த பயிற்சியாளரை வெளியேற்றினா தான் நாங்கள் உழவு பேரும் அந்த 3000 பேரும் 3000 குடும்பம் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் வாழ்வதற்கு அந்த இடம் இருக்கு. எல்லாம் மாடு வச்சுக்கிறோம். மாடு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் இப்போ இப்போ இந்த போன 6வது 25ஆம்தேதியிலேருந்து இப்போ மட்டும் 15 மாட்டு இந்த பிள்ளையில் சுட்டு கொண்டு போட்டாங்க. ஆனால் போலீஸில் போய் என்றி விட போனால் ஆள் தெரியாட்டி நாங்கள் ஒன்றுக்கும் என்றி போட இல்லாது அப்படி அந்நிலைமை வாழ்ந்துகிறோம். தயவு யாருன்னா சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மேய்ச்சித்துறையை எங்களை நாங்கள் ஒரு இனம் இல்லை தமிழ் சிங்கள முஸ்லீம் 3 இனம் தான் கால்நடை வளர்ப்போம் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கோம். யாரும் ஒரு சண்டையும் இல்லை சச்சரவு இல்லாமல் தான் வளர்த்துவோம். பைக்கியாளரை அல்லாத பிரச்சனை வந்து இதை வெளியேற்றி எங்களை தீர்வுகிட்ட என்னென்னு சொன்னால் அதில் இருக்க சட்ட விழாக்களை வெளியேற்றி தந்தால் நாங்கள் வெளியேற்றி தரும் என்று தான் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கோம். இது அவங்க கட்டி வச்சு செத்த மாடு மரத்துல கட்டி வச்சு இதில் தாயை உரிச்சு இந்த பேர் தான் உரிச்சால் இந்த இருக்கிறேன் இவர் இவர் இந்த இவர் தான் அந்த மாடு சுட்டு உரிச்சால் இவர் சைட்டடி ஏற்ற மாதிரி அறக்கவை அந்தெல்லாம் அம்மக்கு அளவு போய்க்கினா மேலும்